அனைவருக்கும் வணக்கம். இன்று 19 அக்டோபர் என்னென்ன பங்கள் பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க முழுக்க ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல் தான். நம்ம சொல்கிறது எல்லாமே தகவல் பரிமாற்றம் தான், அது முழுக்க முழுக்க இன்றைய தகவல் தான். ஸோ நம்ம சொல்கிற தகவலில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய கம்பெனி இருக்காங்க, நிறைய டேட்டா இருக்காங்க, மிஸ்டேக் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள், உங்கள் செபி ஸ்டடிஸில் இந்த தகவலாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலந்து ஆலோசித்து உங்களுங்க. நான் செபி ஸ்டடிஸில் நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர், எனக்கு தெரிஞ்ச தகவலை ஒரு நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி உங்களை ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலாக டெய்லி ஒரு வீடியோ போட்டுருவோம், இல்லை ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ, இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு வீடியோ கன்ஃபார்மாக போட்டுருவோம். நியூஸ் இருந்தால் மட்டும், அதாவது தகவல் இருந்தால் மட்டும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பயனுள்ளதாக இருக்கும், உங்களுக்கு உடனுக்குடனே பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரிசல்ட்டு, டிவிடெண்டு, அதேமாதிரி ஸ்டாக் ஸ்பிட்டு, போனஸு ஒரு கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்கு, அதேமாதிரி ஆர்டர் வைஸ் ரிலேஸ்டட் கம்பெனிஸ், அப்கமிங் போர்ட் ஆஃப் டேட்டஸ் மீட்டிங், அதுக்கப்புறம் கடைசி நம்ம பார்க்குறது அந்த ஐபிஓ. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஐபிஓ தான், பார்க்க விருப்பம் தான் பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணால் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குறது இண்டியாமார்ட் இன்டர்மெஷ் லிமிடெட், 3013 ரூபா கரண்ட் பேஸு, 135 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஈரோ இயரில் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது, அதாவது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நல்ல ஒரு சூப்பரான எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஈரோ இயரில். அதேமாதிரி குவார்டர் அண்ட் குவார்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 18% வந்திருக்கு. ஸோ ஈரோ இயரில் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு நம்ம இண்டியாமார்ட் இன்டர்மெஸ் லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. குவார்டர் அண்ட் குவார்டரில் ஒரு 18% வந்திருக்கு. அடுத்து ஜியோ ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட், 330 ரூபா கரண்ட் பேஸு, 689 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலண்டில். இது ஈரோ இயரில் 3% வந்திருக்கு. ஸோ ஈரோ இயரில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, ஒரு சின்ன ஃப்ளாட்டான ரிசல்ட்டு, இல்லை சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே நம்ம குவார்டர் அண்ட் குவார்டரில் பார்த்தா நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக தெரியுது. இதுக்கு முக்கிய காரணம் போன குவார்டருக்கும் இந்த குவார்டருக்கும் உள்ள அதர் இன்கமில் உள்ள வித்தியாசம் தான் அந்த காரணம். மற்றபடி கம்பெனி ஒரு சாதாரண ரிசல்ட்டை தான் போஸ்ட் பண்ண மாதிரி தெரியுது. நெட்வெப் டெக்னாலஜிஸ் லிமிடெட், இந்தியா லிமிடெட், 2682 ரூபா கரண்ட் பேஜ், 75 கோடியே 70 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஈரோ இயரில் 70%. சேல்ஸும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, எபிட்டாவும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நெட் ப்ராஃபிட் அப்புறம் டேக்ஸும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே குவார்டர் கோட்லேயும் சேம் அதே மாதிரி 70% மேலே இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டாக நெட்வெப் டெக்னாலஜிஸ் இந்தியா லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை, நான் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க நெட்வெப் டெக்னாலஜிஸ் இந்தியா லிமிடெட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் லிமிடெட், இது வந்து கன்சாலிடேட்டட், நீங்கள் நிறைய பேர் பார்க்குறது ஸ்டாண்டர்ட் பார்த்துருப்பீங்க. இது கன்சாலிடேட்டட், 18,627 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலண்டில் மட்டும். ஸோ இது ஈரோ இயரில் ஒரு 8%. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஈரோ இயரில். குவார்டர் கோட்லேயும் 8% வந்திருக்கு. ஸோ ஓவரால் ஈரோ இயர், குவார்டர் கோட்டர் ரெண்டுலேயுமே ஒரு டீசெண்டான ரிசல்ட்டாக ஹெச்டிஎஃப்சி பேங்க் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது கன்சாலிடேட்டட். அதேமாதிரி கிராஸ் என்பிஏ 1.63 இருந்தது, இப்போ 3.3 இருந்தது, இப்போ 1.36 உயர்ந்திருக்கு. அதேமாதிரி நெட் என்பிஏ பார்த்திங்கன்னா 0.39 இருந்தது, இப்போ 0.41 உயர்ந்திருக்கு. ஸோ கம்பெனி சின்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, பட் நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏ ரெண்டையுமே கொஞ்சம் உயர்ந்திருக்கு. இது கொஞ்சம் வருத்தமான விஷயம். ஸோ ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டு. ஆர்பிஎல் பேங்க் லிமிடெட், 205 ரூபா கரண்ட் பேஸு, 223 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரோ இயரில் சேல்ஸு இதெல்லாம் கொஞ்சம் விழுந்திருக்கு, பட் நெட் ப்ராஃபிட் அப்புறம் டாக்ஸ் ஆனது ஒரு பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 24% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. குவார்டர் குவார்டர்லேயும் 40% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ரிசல்ட் வந்து டவுன் தான். அதே கிராஸ் என்பிஏ பார்த்திங்கன்னா அதுவும் கூடியிருக்கு, 2.69 இருந்தது, இப்போ 2.88 உயர்ந்திருக்கு. நெட் என்பிஏ பார்த்திங்கன்னா 0.74 இருந்தது, 0.79 உயர்ந்திருக்கு. ஸோ நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏ உயர்ந்திருக்கு, சேல்ஸும் ரொம்ப டவுனாக இருக்குது, நெட் ப்ராஃபிட் அப்புறம் டாக்ஸும் ப்ராஃபிட் அப்புறம் டாக்ஸும் டவுனாக இருக்குது. ஸோ ஓரளவு ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டவுனாக இருக்குது. யூகோ பேங்க் லிமிடெட், 45 ரூபா கரண்ட் பேஸு, 603 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலண்டில். இது ஈரோ இயரில் 50% வந்திருக்கு. சேல்ஸு 14%, பட் நெட் ப்ராஃபிட் அப்புறம் டாக்ஸ் பார்த்திங்கன்னா 50% வந்திருக்கு. ஸோ ஈரோ இயரில் ஒரு நல்ல சூப்பரான ரிசல்ட்டை யூகோ பேங்க் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிராஸ் என்பிஏ பார்த்திங்கன்னா 3.32 இருந்தது, இப்போ 3.18 குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ 0.78 இருந்தது, 7.3 குறைச்சிருக்காங்க. ஸோ 7.8 to 7.3 குறைச்சிருக்காங்க. ஸோ நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏ ரெண்டையும் குறைச்சிருக்காங்க. ஈரோ இயரில் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு, கோட்டன் கோட்லையும் ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டு. ஸோ இவங்களும் ஓவரால் பேங்க் செக்டரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஈகோ பேங்க். கோட்டக் மஹிந்திரா பேங்க் லிமிடெட், இது வந்து கன்சாலிடேட்டட், 544 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலண்டில். இது ஈரோ இயரில் 13% உயர்ந்திருக்கு. அதே கோட்டன் கோட்டில் 32% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதேமாதிரி கிராஸ் என்பிஏ 1.39 இருந்தது, இப்போ 1.49 உயர்ந்திருக்கு. அது பேசிக் பாயிண்ட் வந்து ஒரு 10 பாயிண்ட் உயர்ந்திருக்கு. நெட் என்பிஏ பார்த்திங்கன்னா 0.35 இருந்தது, இப்போ 0.43 இருந்திருக்கு. ஸோ நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏவும் உயர்ந்திருக்கு, அது கொஞ்சம் வருத்தமான விஷயம். மற்றபடி ஈரோ இயரில் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, குவார்டர் அண்ட் குவார்டர் ஒரு பெரிய வீழ்ச்சி. ஸோ ஓவரால் ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவான சாதாரண ரிசல்ட் மட்டும் தான் எனக்கு தெரியுது. சர்வேஸ்வர் ஃபுட்ஸ் லிமிடெட், 9.80 ரூபா ஒரு பெனி ஸ்டாக்கில் ட்ரேட் ஆகிட்டுக்கூடிய ஒரு பெனி ஸ்டாக்கு, 8 கோடியே 14 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலண்டில். இது ஈரோ இயரில் பார்த்திங்கன்னா 69% வந்திருக்கு. குவார்டர் கோட்டில் 163% வந்திருக்கு. ஸோ ஈரோ இயரில் சேல்ஸும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, நெட் ப்ராஃபிட் அப்புறம் டாக்ஸும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களும் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க சர்வேஸ்வர் ஃபுட்ஸ் லிமிடெட்.
டெக் மஹிந்திரா லிமிடெட் 1688 கரண்ட் பேஸ் 1258 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது இரானியில் 149% வந்திருக்கு. ஸோ இரானியில் பார்த்தோன்னா ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் மாதிரி தெரியுது. அதே கோட்டன் கோட்டில் பார்த்தீங்கன்னா 45% வந்திருக்கு. ஸோ கோட்டன் கோட்டர் இரானியர் ரெண்டுலேயுமே ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் மாதிரி தான் தெரியுது. பட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 3% வந்திருக்கு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது முக்கியமாக அதர் இன்கம்ல வந்த ஒரு பெரிய இன்கம் தான். ஸோ அதனால தான் இந்த ரிசல்ட்டு ஓரளவுக்கு ஓகேவான நல்ல ரிசல்ட் தான் சொல்ல முடியும், சூப்பரான ரிசல்ட்னு சொல்ல முடியாது. நான் முக்கியமாக இன்கம் வந்து அதர் இன்கம்ல அதிகமாக வந்திருக்கு. அது நீங்கள் அதர் இன்கம் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. டெக் மஹிந்திரா லிமிடெட் இவங்க அதேமாதிரி 15 ரூபா டிவெண்ட் அறிவிச்சிருக்காங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ்க்கு டிவெண்டில் வந்து 3.25%. இதற்கான ரெக்கார்ட் வந்து 1 நவம்பர், எக்ஸிட் வந்து 30 ஆகஸ்ட்டாக 31 ஆகஸ்ட்டாக தான் அக்டோபராக தான் இருக்கும். ஏன்னா 1 நவம்பர் வந்து லீவு. ஸோ 1 நவம்பர் முன்னாடி தான் இருக்கும் எக்ஸிட்டு. இதமாதிரி இந்த 15 ரூபா டிவெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் 17ஆம் தேதிக்குள்ளே உங்க கொள்ள செலுத்திடுவோம்னு சொல்கிறாங்க கம்பெனி. செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்டிங்கில் இருக்காங்க டெக் மஹிந்திரா. டால்மியா பாரத் லிமிடெட் 1850 ரூபா கரண்ட் பேஸு, 49 கோடி ப்ராஃபிட்டு. நல்ல ப்ராஃபிட் தான். பட் நம்ம இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு போன குவார்டர், அதேமாதிரி போன வருஷம் இதே குவார்டர். ஸோ ஒப்பிட்டு பார்க்கும்போது 60% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ரொம்ப டவுனாக இருக்குது, இது கொஞ்சம் வருத்தமான விஷயம். அதேமாதிரி டால்மியா பாரத் 4 ரூபா டிவெண்டாக அறிவிச்சிருக்காங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ்க்கு டிவெண்டில் வந்து 0.5%. இதற்கான ரெக்கார்ட் வந்து 26 அக்டோபர்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. ஸோ 26 அக்டோபருக்கு முன்னாடி நம்ம ஹோல் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த 4 ரூபா டிவெண்டாக கிடைக்கும். செக்டர் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் அண்ட் சிமெண்ட் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. அச்யூத் ஹெல்த் கேர் லிமிடெட் கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 66, எஸ்எம்இ கேட்டகரி ஸ்டாக்கு. ஸோ மினிமம் குவான்டிட்டியே பார்த்தீங்கன்னா 2250 குவான்டிட்டி. இதனால் எஸ்எம்இலாம் அப்படி தான் லார்ஜ் சைஸ் மாறிட்டே இருக்கும். ஸோ 2250 குவான்டிட்டி தான் பை சேல் பண்ண முடியும், அதை குறைஞ்சி பண்ண முடியாது. இவங்க வந்து ஆல்ரெடி இன்னைக்கு ஸ்பிட்டு போனஸ் அறிவிப்போம்னு சொன்னாங்க, அதுமாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஃபேஸ் வேலி 10 இருக்குது இப்போ, அதை 1 மாற்றுறாங்க. ஒரு ஷேர் 10 ஸ்பிட் ஆகுது. அதுக்கப்புறம் 4:10 போனஸ் தராங்க. அதாவது 10 ஷேருக்கு 4 ஷேர் போனஸு, 20 ஷேருக்கு 8 ஷேர் போனஸு. ஸோ நீங்கள் ஒரு ஷேர் வச்சா ஒரு ஷேர் ஸ்பிட்டுக்கு அப்புறம் 10 ஆகும், 10 ஷேருக்கு 4 ஷேர் போனஸு. ஸோ ஒரு ஷேரு 14 ஷேராக மாறுது. ப்ரைஸும் அதேமாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ரெக்கார்ட் எஸ்டேட் வந்து இன்னும் வெளிவரில், கூடிய விரைவில் வரும். செக்டர் வந்து ஃபார்மாசிட்டிக்கலில் இருக்காங்க. அச்யூத் ஹெல்த்கேர் லிமிடெட் விவிட் மெர்கண்டைல் லிமிடெட் கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 66, 1:10 ஸ்பிட் அறிவிச்சிருந்தாங்க. ஃபீஸ்லி 10 இருக்கா தான் 1 மாத்திரங்க. ஒரு ஷேர் 10 ஷேர் ஸ்பிட் ஆகுது, ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகுது. அதற்கான ரெக்கார்டு தான் நீங்கள் அப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1 நவம்பர் தான் ரெக்கார்டு. செக்டர் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்டில் இருக்காங்க விவிட் மெர்கண்டைல் லிமிடெட். சிவாலிக் பவர் கண்ட்ரோல் லிமிடெட் 235 ரூபா கரண்ட் பேஸ் எஸ்எம்ஐ கிடைக்கிற ஸ்டாக்கு. ஒரு கோடியே 32 லட்சத்துக்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. கொடுத்தது மிண்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்எல்பி. அதே சிவாலிக்கு இன்னொரு ஆர்டரும் கிடச்சிருக்கு. இது வந்து அவங்க மிண்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்எல்பின்னு போட்டிருக்காங்க. பட் நல்லா படித்து பார்த்தா ஜேகே சிமெண்ட் தான் கொடுத்த மாதிரி இருக்குது. இதோட ஆர்டர் மதிப்பு 43 லட்சம். டைனமிக் சர்வீசஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் லிமிடெட் 310 ரூபா கரண்ட் பேஸு எஸ்எம்இ கேட்டகரி. இன்றைக்கி வர ஆர்டர் எல்லாமே எஸ்எம்இ கேட்டகரி தான். இவங்களுக்கு வந்து 2 ஆர்டர் கிடச்சிருக்கு. ரெண்டுமே கொடுத்தது சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே. 1 3 கோடியே 39 லட்சம், இன்னொன்று வந்து 1 கோடியே 35 லட்சம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 கோடியே 74 லட்சத்துக்கான ஆர்டர். KECE எனர்ஜி இன்ஃப்ரா அண்ட் இன்ஃப்ரா லிமிடெட் 255 ரூபா கரண்ட் பேஸு எஸ்எம்இ கேட்டகரி. 22 கோடியே 48 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது ராஜஸ்தான் ராஜ்ய வித்யுத் பிரசாரன் நிகம் லிமிடெட். அன்லான் டெக்னாலஜி சொல்யூஷன் லிமிடெட் 502 ரூபா கரண்ட் பேஸு எஸ்எம்இ கேட்டகரி. 1 கோடியே 45 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது டிஆர்வி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் லிமிடெட் கேரளா. அடுத்து நாம் பார்க்குறது அப்கமிங் போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க, உறுதியெலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக பார்க்குறது ஜேபிஎம் ஆட்டோ லிமிடெட் 1710 ரூபா கரண்ட் பேஸு. 28 அக்டோபரில் போர்ட் மீட்டிங் வச்சிருக்காங்க. அந்த போர்ட் மீட்டிங்கில் ரிசல்ட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதோட சேர்த்து ஸ்டாக் ஸ்பீட் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டாக் ஸ்பீட் கொடுத்தா வந்து ஃபேஸ் வேலி 2 ரூபாயாக தான் இருக்குது, 1 ரூபாயாக தான் மாற்ற வாய்ப்பு இருக்குது. ஸோ 1:2 தான் ஸ்பிட் வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்பே இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க கொடுத்தா. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். செக்டாக வந்து ஆட்டோ காம்பனியில் இருக்காங்க ஜேபிஎம் ஆட்டோ லிமிடெட். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த சூப்பரான ஐபிஎன் பார்த்தீங்கன்னா இதுதாங்க. நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போ அக்கடா பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணால் ஸ்கிப் பண்ணிடலாம். வாரி எனர்ஜி ஐபிஓ, இந்த ஐபிஓ வந்து இப்போ வந்திருக்கு. 1 நம்ம திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது, 21 அக்டோபரில் ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது 23 அக்டோபர். ஸோ 23லேருந்து 21 நம்ம அப்ளை பண்ணோம். நம்ம அப்ளை பண்ணோம்னா ரீஃபண்ட் வந்து ஆகுதுன்னா நம்மளுக்கு 25 தேதி ரீஃபண்ட் ஆயிரும். அலாட்மெண்ட்டும் அதே டேட்டில் ஆயிரும். அப்படி இல்லைனா நம்மளுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். அப்புறம் ஐபிஓ லிஸ்டிங் பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி லிஸ்ட் ஆகுது. ஸோ 21லேருந்து 23 வரைக்கும் ஓப்பனாக இருக்குது, 28ல லிஸ்ட் ஆகுது. ஐபிஓ சைஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய சைஸ் தான், 4321 கோடியே 44 லட்சத்துக்கான ரைட் இஷ்யூ ஐபிஓ. அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூவாக வந்து 3600 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூவாக இருக்குது. 721 கோடி வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் ஃபார் சேலு, அதாவது ஏற்கனவே உள்ள ப்ரொமோட்டர் அவங்க சேர விற்கிறாங்க. ஃபேஸ் வெளியே 10 அடிச்சிருக்காங்க. ஐபிஓட சைஸு ப்ரைஸ் பேண்ட் பார்த்திங்கன்னா 1427 ரூபாலேருந்து 1503 ரூபாயாக இருக்குது.
ஸோ நம்ம மினிமம் லாட் சைஸே பார்த்திங்கன்னா 9 ஷேர் பை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம 13,527 ரூபா நம்ம வந்து பிளாக் பண்ணுற மாதிரி இருக்கும் அக்கௌண்ட்டில். இதே நீங்கள் ஸ்மால் எச்என்ஐயாக இருந்தால் 135 ஷேர் வரைக்கும் வாங்கலாம். 15 லாட்டு 2,02,905 ரூபா நம்ம ஒதுக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஸ்மால் எச்என்ஐயில் அப்ளை பண்ணோம்னா. ஸோ நம்ம நார்மல் கேட்டகரினா 13,527 ரூபா இதுக்காக நம்ம அக்கௌண்ட்டில் பிளாக் பண்ணோம் ஒரு லாட்டுக்கு. அதே மாதிரி கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஃபண்டமெண்டல் இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனால் இப்போ ரீசெண்டாக தான் ஃபண்டமெண்டல் நல்லா சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், 2022 வெறும் 79 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க. அதே 2023 மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 500 கோடி. ஸோ அந்த 79 கோடி அப்படியே பல மடங்காகவும் இருந்து 500 கோடியாக உயர்ந்திருக்கு. அதே நம்ம 2024 பார்த்திங்கன்னா அந்த 500 கோடி 1,274 கோடியாக உயர்ந்திருக்கு. ஸோ ப்ராஃபிட்டை பார்த்திங்கன்னா அப்படியே டபுள் பண்ணிகிட்டே வராங்க. ஏன்னா இதுக்கு என்ன காரணம், எனர்ஜி செக்டர், அதுவும் க்ரீன் எனர்ஜி, நம்ம சோலார் இது. ஸோ அதனால் என்னென்ன பார்த்திங்கன்னா இவங்க முக்கிய பிஸ்னஸே பார்த்திங்கன்னா இவங்க தான் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் சோலார் பிவி மாடல்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் வந்து லார்ஜஸ்ட் சோலார் பிவி பேனல் வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க. ஸோ இந்த இப்போ அதோட வளர்ச்சி வந்து இப்போ அபரிதமாக இருக்குது. அதனால தான் ப்ராஃபிட் வந்து வருஷம் வருஷம் டபுள் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த ஜூன் வரைக்குமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 401 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி நல்ல ஒரு ரிசர்வ் வச்சுருக்காங்க. போரோவிங்ஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டே வராங்க. ஸோ இது நல்ல விஷயம், நல்ல ஒரு ஃபண்டமெண்டலாக இருக்க இந்த காரணத்தினால தான் இந்த ஐபிஓவுக்கு டிமாண்ட் ஓவராக இருக்குது. நம்ம ரீசெண்டாக வந்த ஹூண்டாய் ஐபிஓ பார்த்துருப்போம். அதில் நம்ம ஸ்மால் கேட்டகரி, அதாவது நம்ம ரீட்டைல் கேட்டகரி பார்த்திங்கன்னா வெறும் 50% கூட சப்ஸ்கிரிப்ஷன் ஆகல. அதுக்கு காரணம் வந்து அந்த ஸ்டாக்கில் வந்து அவ்வளோ வேல்யூ தெரியல. பட் இந்த கம்பெனியில் வந்து நல்ல வேல்யூ இருக்கனால இந்த ஐபிஓ வந்து சூப்பராக இருக்குது. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இன்னைய டேட்டில் பார்த்தீங்கன்னா கீழே பார்க்கலாம், 98% கிட்டத்தட்ட நம்ம போட்ட போனோம் டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து சொல்லுது. மோஸ்ட்லி இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பொறுத்து தான் ஒரு ஐபிஓட லிஸ்டிங்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டுருக்கு. சில நேரம் மாறுபட உள்ட்டா தலைகீழாக கூட நடக்கலாம். சிலர் இங்கே 100% காட்டும், அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5% 10% கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு யூகம் தான், கன்ஃபார்ம்லாம் கிடையாது. பட் கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் நல்லா டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஓவாக இருக்குது இந்த வாரி எனர்ஜி ஐபிஓ. நீங்கள் எதுக்கும் உங்கள் சிபி லிஸ்ட் அட்வைஸ்டாக அட்வைஸ் கேட்டுக்கோங்க. ஸோ அதேமாதிரி நாளைக்கு, அதாவது நாளைனா திங்கட்கிழமை, ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறது பயாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட், ரீசெண்டாக லிஸ்டான கம்பெனி. ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லிமிடெட் 360 வேன், சுப்ரீம் பெட்ரோச்சம் லிமிடெட், கிராவிட்டா இந்தியா, பன்சாலி இன்ஜினியரிங் அண்ட் பாலிமர்ஸ், சிட்டி யூனியன் பேங்க், யூனியன் பேங்க், இவங்க எல்லாமே 21ஆம் தேதி அதனால நம்ம திங்கட்கிழமை ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸ்டாக் ஹோல்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், ஏன்னா அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன் நன்றி, வணக்கம்.